அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கே எம் அன்பு வணக்கங்கள் அன்பு நண்பர்களே எனது வெற்றியின் மூலம் என்னை மதிப்பிடாதீர்கள் ஏனென்றால் எத்தனை முறை நான் கீழே விழுந்து மீண்டும் எழுந்தவன் என்பதை வைத்து மதிப்பிடுங்கள் சொற்களில் செயல்களில் வன்மத்துடன் வாழ்பவனும் உயிர்கொள்களே என்ற நல்ல சிந்தனையோடு இன்றைய குரல் அறிவோம் பகுதிக்கு செல்வோமா குரல் அறிவோம் பகுதியில் நாம் ஆறாம் வகுப்பினுடைய தமிழ் புத்தகத்தில் முதல் பருவத்தில் உள்ள திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இனியவை குரலினுடைய இரண்டாவது குரல் இந்த முதல் பருவத்தின் கிருதி குரலை நாம் பார்க்க இருக்கின்றோம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இந்த குரலினுடைய அணி அருமையான விளக்கம் இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை நாம் கூறாமல் தேவையில்லாமல் பிறர் மனம் புண்படக்கூடிய கடுமையான காய் போன்ற சொற்களை கொடும் சொற்களை இன்று நாம் பயன்படுத்தி வருகிறோம் அவற்றை கூறாமல் எப்பொழுதும் இனிமையை பயக்கக்கூடிய இனிய சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு அழகாக இந்த குரலில் முப்பால் வேந்தன் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த குரலினுடைய குறிப்புகளை பார்க்கும்போது இனிய உளவாக இன்னாத கூறல் தனக்கு அறமும் பிறருக்கு இன்பமும் பயக்கும் இனிய சொற்கள் எளிதையாக கூறக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்கும்போது அவற்றை வழங்காமல் தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடிய கடும் சொற்களையே நாம் பேச வேண்டும் அதை தான் இனிய உளவாக இன்னாத கூறல் அப்படின்ற அந்த சீர்களில் சொல்லியிருக்கு கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனியவனாகவும் இனியனவாகவும் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது கனி போன்ற சொற்கள் கைப்பனவாகவும் சாவை தருவதனவாகவும் இருக்கக்கூடியது காய் போன்ற சொற்கள் அப்படி நமக்கு நன்மை தரக்கூடிய இருக்கக்கூடிய இனிய சொற்களைச் சொல்லாமல் ஏன் காய் போன்ற சொற்களைச் சொல்ல வேண்டும் கனி என்பது அவ்வை உண்ட நெல்லிக்கனிக்குச் சமமாகும் கனி போன்ற சொற்கள் காய் என்பது காய் போன்ற சொற்கள் எட்டிக்காய் போல் உடனே ஆளை குன்றுவிடும் என்ற பொருளை அழகாக சொல்லி இருக்கிறார் நண்பர்களே இந்த குரலில் இருந்து எந்த மாதிரியான வினாக்களை கேட்கலாம் அப்படின்னா இப்பாடலில் எதுகை இடம்பெற்றிருக்கிறது இனிய இருப்ப இந்த கா பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமையணி இப்பாடலில் என்ன அணி இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் இனிய சொல்லினுடைய பயன் என்ன காய் எதை போன்றது போன்ற கேள்விகளை என்ன செய்யலாம் நண்பர்களே இந்த இருந்து கேட்கலாம் இந்த குரலோடு ஆறாம் வகுப்பினுடைய முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குரலும் முடிந்துவிட்டது நண்பர்களே நாம் அடுத்து இரண்டாம் பருவத்தில் உள்ள திருக்குறளிலிருந்து ஒவ்வொரு அதிகாரமாக பார்க்கப் போகிறோம் ஆதலால் இந்த ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் உள்ள அனைத்து குரல்களையும் தெளிவாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் படியுங்கள் நண்பர்களே இப்பகுதியில் இருந்து வரக்கூடிய வினாக்கள் நாம் பயிற்சி கொடுத்த பகுதிகளில் இருந்து மட்டும்தான் இடம்பெறும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் தொடர்ந்து முயற்சிப்போம் தொடர்ந்து பயிற்சிப்போம் நன்றி வணக்கம்